இருக்கும், டொமேட்டோ சாஸ் அந்த இது வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, சென்னையெலாம் சொல்லுவாங்க ஒரு மாடி பஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக லாங் போகிற பஸ்ஸு ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், மாடி பஸ் மாதிரி தான் இருக்கும், மேலே தான் உட்காந்து கூடாமல் கிளியராக இருக்கும். محطة حافلات مترو صلاح الدين. Next stop is Slahounding Metro Bus Stop. இங்கே வந்து பஸ்ஸில் அலோன்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து அரபிலையும் அலோன்ஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேயும் அலோன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டாப் வந்து சலாவுதீன் மெட்ரோ பஸ் ஸ்டேஷன் வச்சு அலோன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, துபாயிலேருந்து கிளம்புறோம், துபாய் யூனியன் யூனியனில் தான் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து நிற்கும். இப்போ துபாய் யூனியன்லேருந்து நம்ம கிளம்புறோம், கிளம்பி சார்ஜாவை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து யூனியன் டே டு டே மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. அதனால தான் மேலே வந்தேன், கீழே சரியாக வியூஸ் வியூஸ் கிடைக்காது சொல்லிட்டு தான் மேலே வந்தது. இப்போ யூனியன் பஸ் ஸ்டாப்பை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பஸ்ஸை காமிக்கிற பாருங்க, சார்ஜா நோக்கி போயிட்டு இருக்கோம், சார்ஜா நோக்கி போயிட்டு இருக்கோம், பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இதாக இருக்கும் பாருங்க, இந்த வீடியோஸ் வந்து பிரமிப்பா இருக்கும் பாருங்க, கிளாரிட்டியா இருக்குங்களா வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சிக்னலுக்கு அந்த பக்கத்துலயே மேல வந்து போர்டு வச்சிருப்பாங்க, எந்த இடத்துக்கு போறோம் இங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடு போனால் பனியாஸ் கேர்னு போட்டிருக்காங்களா, இந்த பக்கம் போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அல்பரகா நாங்கள் தங்கியிருக்க ஏரியா, ரைட் சைடில் போனால் அல்க சஸ்ஸு சார்ஜா, ஓகேவா, அல்கி சஸ்ஸு கிராஸ் பண்ணி தான் போகணும் சார்ஜா சொல்கிறாங்க. சார்ஜாவுக்கு வந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும், ரைட் எடுப்போம், ரைட் எடுக்கலாம், பஸ் ரைட் சைடு திரும்ப போகிறோம். வீடியோவில் கிளாரிட்டியாக இருக்குங்களா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது சின்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில், ஓகேங்களா. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த பக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக வீடியோ எடுப்போம், ஓகேங்களா. அப்போ பேச வாய்ஸ்லாம் கிளியராக கேட்குங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல, கிரீன் சிக்னல் தான் இருக்குது, நல்லா போயிட்டே இருக்கும். محطة حافلات مترو صلاح الدين. Next stop is Slahounding Metro Bus Stop. Slahounding Metro Bus Station on the same as well. Metro train on the other side of the station. அதெல்லாம் இந்த போட்ஸில் வந்து நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கும் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. டாக்ஸிலாம் போனால் காசு போடாங்க, சாதாரணமாக லோக்கல் போகிறதா இருந்தாலே 15 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் கேட்பானுங்க, சார்ஜெல்லாம் போகிறதால 100 கிராம்ஸ் வாங்கிடுவானுங்க, 100 கிராம்ஸ் மேலே வாங்குவாங்க. இங்கேருந்து சார்ஜாக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம், 1 hour. எத்தனை பார்த்தீங்கன்னா 9:30 ஒரு 10 மணிக்கு நம்ம சார்ஜாவில் போய் ரீச் ஆகிடலாம்,
10:30 வந்து சார்ஜர் ரீச் பண்ணிடலாம். தெரிஞ்சுக்கணும் லோக்கல் ராஜகாண்டியாரு மேல வரும் ரைட் சைடில் வந்து ரோடு இருக்கு. முருக்கப்பாத்து போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ண போகிறோம். முருக்கப்பாத்து போலீஸ் ஸ்டேஷன் ரைட் சைடில் தான் இருக்கு. முருக்கப்பாத் போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிற மாதிரி அது முருக்கப்பாத் போலீஸ் ஸ்டேஷன். கிரீன் சிக்னல் வந்துருச்சு, போக வேண்டியதான். கிரீன் சிக்னல் வந்துருச்சு உடனே கிளம்பி டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. டிராஃபிக்ஸ் அதிகமாகும். உங்களுக்கு இந்த ட்ராவலிங் பண்ணுறதுலாம் பஸ்ஸில் பிடிக்குங்களா? பஸ்ஸு ட்ரெயின் இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து லைக் பண்ணுவீங்க? பேசி அமைச்சிருக்கேன். எனக்கு ட்ராவலிங்னாவே ரொம்ப பிடிக்கும். அது எதில் போனாலும் பிரச்சனை இல்லை, பைக்கில் போனாலும் பிரச்சனை கிடையாது, பஸ்ஸில் போனாலும் பிரச்சனை கிடையாது, ட்ரெயினில் போனாலும் பிரச்சனை கிடையாது, மெட்ரோ ட்ரெயினில் போனாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் ட்ராவலிங் பண்ணுறத. வந்து சார்ஜா ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகிட்டோம். சார்ஜா ரோட்டில் கனெக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு காம்ப்ளைண்ட் சொல்லலாம் டோல்கேட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லாம் வந்து நிப்பாட்டி வச்சு லேட்டாக்குவாங்கள்ல, அங்கே போட்டுருப்பாங்க டோல்கேட்டுன்னு சொல்லிட்டு. டேரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், அந்த சாலை ஸ்டிக்கர் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆகிடும். கிராஸ் ஆகிட்டோம், சாலைக்கு கிராஸ் ஆகிட்டோம். நம்ம வந்து ஷார்ஜா போறோம் பார்த்தீங்களா? ஷார்ஜா சிட்டி சென்டர் போறோம். சிட்டி சென்டர் ஷார்ஜா மினி லார்ஜ் ரோட் அண்ட் சம் ஷார்ஜா ஆன்சர் மார்க் தியேட்டரோட ஆன்சர் மார்க் சாரே ஓகே சோர்ஜ் வசி பச்சாங்க. Thank you.
அங்கே வச்சு போயிட்டே இருப்போம். சார்ஜா சிட்டி சென்டர் வந்தாச்சு. வெயில் பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் விசிட்டிங் வராதிங்க, ஏன்னா அது கடுமையான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலெலாம் அலைய முடியாது போயிருக்கு, அந்தளவுக்கு பயங்கரமான வெயிலாக இருக்குது. சிட்டி சென்டரை வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் காமிக்காமல் பாருங்கள். சார்ஜா எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். சார்ஜாவோட டாக்ஸி போத்துங்க, ஒயிட் கலரில் இருக்க போகிறேன். சார்ஜா சிட்டி சென்டரை நோக்கி வந்துட்டுருக்கோம். வந்துட்டு போகிற ரீச் ஆகிட்டோம். காமிக்கிறோம் பாருங்கள், சிட்டி சென்டர்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பெரிய பெரிய ஏரியாவில் வந்து இப்போ துபாயிலேயே இருக்குது, ஒன்று தேராவில் இருக்குது, தேரா சிட்டி சென்டரு. அதேமாரி சார்ஜாவில் ஒன்று வச்சுருக்காங்க இந்த சிட்டி சென்டர். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பெருசாக ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க. தெரியல, ஆனால் கடுமையான வெயிலாக இருக்குது, வெளியில் நிற்க முடியல. உள்ளே போவோம். மாலுக்குள்ளே வந்துட்டாலே போதும், செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேக்ஸ் இருக்கு பாருங்க, எந்த மாலுக்குள்ளே போனாலும் ஒரு மேக்ஸ் இல்லாமல் இருக்காது. இது வந்து சார்ஜா சிட்டி சென்டர், பெருசுங்க. சிட்டி சென்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கும். டீச்சர் போனாங்க மாலு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக இருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜாவில் உள்ள சிட்டி சென்டருக்கு வந்திருக்கோம். சிட்டி சென்ட்ரல், சிட்டி சென்டரில் அந்த மேக்ஸ் இருக்க போகிறாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து கிளாத்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து பிராண்டடாக இருக்கும். ஓகேங்களா? சார்ஜாவில் உள்ள சிட்டி சென்டர் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாலுங்க. இதெல்லாம் சிட்டி சென்டர் மாலு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து ஒரு மால் இருக்கும், சிட்டி சென்டர்னு சொல்லிட்டு. நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் வியூஸ்லாம். செம்மையாக இருக்கலாம். உள்ளே போக வரீங்களா? மேக்ஸில் உள்ளே காமிக்கிறவாங்க. மேக்ஸில், மேக்ஸில் வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து குவாலிட்டியாக இருக்கும் எப்போவுமே. அவ்வளோ சீக்கிரம் வந்து துணி வந்து நஞ்சு போகாது, எப்போவுமே பிராண்ட் எடுக்கலாம். இந்த ஷர்ட்ஸ்லாம் பாருங்கள், 55 திராம்ஸ் போட்டிருக்காங்க, 55 ரூபா திராம்ஸு. ஆனால் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்குங்க. இன்ஷாலாம் வாங்குவோம். இந்த டிஷர்ட் வந்து 40 திராம்ஸா? 40 திராம்ஸ். ப்ரீமியம் டெனின், இது பிராண்டட் கம்பெனிங்க. அது இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து பிராண்டட். 70 திராம்ஸ். சென்னையில் இருக்கும்போதெல்லாம் வந்து மேக்ஸில் போய்ட்டு எடுப்பேன், ட்ரெஸ் எடுப்பேன், ஏன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கேயும் எடுக்கிறது இன்ஷால்லாம் எடுப்போம், இன்ஷால்லாம் எடுப்போம். தேவையான ட்ரெஸ் இருக்குது, அதனால் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண வரல, சும்மா வந்தோம். இன்ஷால்லாம் எடுப்போம். ஓகேங்களா? நீங்கள் 30 திராம்ஸ் தான் டிஷர்ட்டு. செமையாக இருக்குல்ல, டிஷர்ட் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் மேக்ஸில் பிராண்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், பிளாக் கலர் டிஷர்ட்டு. செமையாக இருக்குங்க, கண்டிப்பாக இது கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால்
பிராண்ட் டிஷர்ட்டு. அவனுடைய வந்து அந்த மேக்ஸ் பிராண்டை வந்து இது பண்ணுறானுங்க. செமையாக இருக்குது பாருங்க. இது வந்து சாஃப்ட் டச் காட்டன் டிஷர்ட்ஸ், 20 கிராம்ஸ், 35 கிராம்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் செமையாக இருக்குங்க மேக்ஸ் பிராண்ட்லாம். கிளாத் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் சாக்ஸ் எடுங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மேக்ஸ் பிராண்டு. ஷூலாம் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கானுங்க, 50 கிராம்ஸ் போட்டிருக்கானுங்க மேக்ஸ் பிராண்டு. ஓகேங்களா, நல்லா இருக்காண்ணா ஷூ. எல்லாம் மேக்ஸ்லேயே போட்டிருக்கானுங்க பிராண்டு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேக்ஸ் பிராண்டு ஃபுல்லாக மேக்ஸ் பிராண்டு தான். எடிச் செப்பெல்லாம் பாருங்கள், 75 திரகாம்ஸுங்க. ஒன்று ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஷூலாம் சூப்பராக இருக்குது பாருங்க மேக்ஸ், நல்லாயிருக்கு. கிரீன் கலர் ஷூ, அதேமாதிரி இந்த இதுவும் நல்லாயிருக்கு. லைட் வெயிட்டாக இருக்குங்க இந்த ஷூலாம் எடுத்துக்கலாம். 50 கிராம்ஸுங்க. சிலா எடுக்கணும், ஷூ எடுக்கணும் சில எடுப்போம். ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி கலர்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்குங்க ரொம்ப. இது நல்லா லைட் கலராக இருக்குது, நல்லா இருக்குது இந்த கலர். ரேட்டு 50 கிராம்ஸு. ஓகேவா, குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா வாங்கலாம், எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்கலாம் குவாலிட்டியாக. ஏன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் 1 இயர் ஒரு நல்லா உழைக்கும், அதனால் வந்து வாங்கலாம். ஒரு லேடிஸ் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. லேடிஸ் ஹேண்ட்பேக் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் மாடலில் போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் 55 திரஹாம்ஸ். மோஸ்ட்லி எல்லாம் மேக்ஸ் பிராண்டாக தாங்க இருக்குது, எல்லாம் எல்லாமே மேக்ஸ் பிராண்டு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. நீங்கள் ஒவ்வொரு துபாயில் ஒவ்வொரு மாலுக்குள்ளேயும் போங்களேன், ஒவ்வொரு மால்லேயும் வந்து மேக்ஸு கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸ் ஷாப் இவ்வளோ லோக்கல் அரபிக்லாம் வந்து நைட் டைமில் வருவாங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கெலாம் வந்து லோக்கல் அரபிக்லாம் வருவாங்க.